வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். சிம்பு அப்படின்னாலே கான்ட்ரவர்சி தான். இப்போ கூட கடைசியாக வந்து மாநாடுன்னு ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது, சுரேஷ் காமாட்சி அவருடைய ப்ரொடக்ஷனில், நம்மளுடைய வெங்கட் பிரபு அவர்களுடைய டைரக்ஷனில். பட் ஒரு சில காரணங்களால் அது ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவே என்ன சொன்னார், நாங்கள் மகா மாநாடு பண்ணுறோம் 250 கோடி செலவில் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அது இதுலையாக ஏதோ ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி இதை முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்பு சைட்லேருந்து அப்ரோச் பண்ணாங்க, இல்லை நம்ம பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கரெக்டாக ஷூட்டிங்க்கு வரணும் அப்படின்னாங்க, இல்லை எங்கள் மம்மி டேடியை கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்கள் மம்மி சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் கரெக்டாக ஷூட்டிங்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு சாரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு, விரதம் இருந்து நம்மளுடைய சபரிமலை சாஸ்தா ஐயப்பனை பார்த்துட்டு சூப்பராக வந்துட்டார் சென்னைக்கு. சென்னைக்கு வந்துட்டதுக்கு அப்புறமாவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய லைஃப்பில். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி பழைய ஒரு எஸ்டிஆர்னா ஒரு மாசு ஒரு ஸ்டைலு ஒரு தகுலாம் இருக்குல்ல, அதை வந்து மறுபடியும் இந்த ஒரு படத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸிங் ப்ராக்டிஸில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ சோசியல் மீடியாவில் அந்த ஒரு வீடியோ தான் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு, செமையாக இருக்குது அப்படின்றதான் சொல்லும். அவருடைய இந்த விடா முயற்சியை பார்த்து சுரேஷ் காமாட்சி அவர்களே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் மாநாடு படத்தோடைய இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். சிம்பு சாரோடைய ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருப்பாங்க அப்படின்ற எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த ஒரு மாநாடு படத்தில் சிம்பு அவர்களுக்கு ஹீரோயினா யார் நடித்தா நல்லாயிருக்கும், ஏன்னா ஏற்கனவே கல்யாணி பிரியதர்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் இப்போ அது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம், ஏன்னா டேட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் அவங்க வேறு வேறு படங்களை கமிட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யார் ஹீரோயினாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ் படமாக பாருங்கள் தமிழ் படம் சேனலை, மறக்காம லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல், தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல்லை தாங்குன மண்டல அடிங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை போட்டு அமுக்குங்க, புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.